حسنتين جانكي ماتا رام رسائن تمرے پاسا صدا رہو رگوپتی کے پاس. السلام علیکم அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். ரயிலில் இஸ்லாமியர் ஒருவர் யாருக்கும் எந்தவித இடையூறும் விளைவிக்காத வகையில் தன் பாட்டில் தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு இடையூறு ஏற்படும் விதமாக வேண்டுமென்றே சப்தமாக வடநாட்டவர்கள் சிலர் அவர்களுடைய மதகீதத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரும் அவர் வணக்கத்தில் இருக்கிறார், இவர்களும் வணக்கத்தில் தண்ணியிருக்கிறார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கலாம். இது அவர்களுடைய வணக்கமாகவே இருக்கலாம், அதில் தவறே இல்லை. ஆனால் கீழே அமர்ந்திருப்பவர் மேலே தொழுது கொண்டிருப்பவரை பார்த்து பார்த்து சப்தமாக படிப்பதற்கு காரணம் என்ன? இங்கு யார் யாருக்கு இடையூறாக செயல்படுகிறார்கள்? இதுவும் ஒரு வகை மனிதநேயமற்ற செயலாகவே தென்படுகிறது. தயவு செய்து இவர்களை யாரும் வஞ்சிக்க தேவையில்லை. காரணம், அவர்களுடைய செயலின் பலன் அவர்களுக்கு, நம்முடைய செயலின் பலன் நமக்கு. அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். தொழுகையின் போது உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் ஷைத்தானின் இடையூறுகளை விடவா இவர்களின் செயல் இருந்துவிடப் போகிறது? நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனை நாம் புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம். அவன் யாருக்கு நேர்வழி செலுத்தினானோ அவரை கெடுப்பவர் யாரும் இல்லை. அவன் யாரை வழி கெடுத்தானோ அவரை நேர்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை. சுபஹானல்லாஹ்.